செய்யுள் பகுதியை நான் முடிச்சிடுறேன். காவடி சிந்து. முதல்ல காவடி சிந்து அப்படின்னா என்ன, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். காவடி முருகர் கோவில், மலைமேல் இருக்கக்கூடிய அறுபடை வீடு கொண்ட முருகர் கோயிலில் விசேஷனாலே காவடி தூக்கிட்டு போவாங்க. அந்த சிந்து, அப்படி காவடி சிந்து என்பது எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால், அதாவது தமிழ்நாட்டில் பண்டைய காலம் முதல் நாட்டார் வழக்கில் உள்ள இசை அமைப்பு தான் காவடி சிந்து. அதாவது மலைமேல் இருக்கக்கூடிய முருகனுக்கு நிறைய பேர் நேர்ந்திருப்பாங்க, நேர்த்தி கடன் செலுத்துவதற்காக தோளிலே காவடியை தூக்கி கொண்டு முருகருக்கு அபிஷேக பொருட்கள், பால் முதலான அபிஷேக பொருட்களை எடுத்துட்டு போவாங்க. அப்போ அலுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக, அதாவது களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக அவங்க எத்தனையோ கிலோமீட்டர் நடந்து போவாங்க. அப்போ அந்த அலுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக முருகனை புகழ்ந்து பாடிக்கொண்டே செல்வார்கள். அதுதான் காவடி சிந்து. காவடியை தூக்கி கொண்டு அந்த சிந்து பாடலை பாடிக்கொண்டு செல்வார்கள். அந்த அபிஷேக பால் முதலான அபிஷேக பொருட்களை, அதில் தான் சிந்து இந்த காவடி சிந்து என்று தோன்றியது. புரியுதாம்மா? அதுதான் காவடி சிந்து. ஓகேயா? இது நிறைய காவடி இருக்குது. மச்சை காவடி, சேவர் காவடி, பால் காவடி, பன்னீர் காவடி. அதாவது ஒவ்வொரு காவடி, அந்த காவடிக்குள்ளே பார்த்திங்கன்னா காவடி எடுத்திருப்பாங்க. அதில் ஒரு இது பொருள் வச்சு பானைக்குள்ளே கூட மீன் வச்சுருப்பாங்க, மச்சை காவடிம்பாங்க. அப்புறம் பால் வச்சுருப்பாங்க, பால் காவடி, பன்னீர் காவடி, சேவர் காவடி. இப்படி நிறைய காவடிகள் எடுத்துக்கிட்டு ஆடிட்டு போவாங்க. யாருமே வாகனத்தில் போக மாட்டாங்க, நடந்து. அது எத்தனை மைலாக இருந்தாலும் சரி, அவங்க நடந்துக்கிட்டே தான் போவாங்க. அந்த காவடியை கூட நீங்கள் நம்ம பள்ளிக்கூடத்தில் கூட ஒரு சில நேரத்தில் டான்ஸ் போட்டிருப்போம். காவடி, அந்த காவடியை தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு போவாங்க இல்லையா? அதில் தோன்றியது தான் காவடி சிந்து. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நூல்வெளி ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். அதாவது சென்னிக்குளம் அண்ணாமலையார் பாடிய காவடி சிந்து, முருகப்பெருமானை புகழ்ந்து பாடிய பாடல், அருணகிரியாரின் திருப்புகள் தாக்கத்தால் விளைந்த சிறந்த சங்க இலக்கியமாகும். இப்பாடலின் மெட்டுக்கள் அண்ணாமலையாராலேயே அமைக்கப்பட்டது. பாடல் எழுதுறது ஒருத்தர், மெட்டு அமைக்கிறது ஒருத்தர், ரெண்டுமே யாரு தான், அண்ணாமலையார் தான். தமிழின் முதன் முதலில் வண்ணச்சிந்து பாடியதால் காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? அடிக்கடி வரக்கூடிய ஒன்வேர்டு வினா, அண்ணாமலையார். அண்ணாமலையார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? அண்ணாமலையார். ஓகே அம்மா. 18 வயதிலேயே ஊற்றுமலைக்கு சென்று அங்கு குறுநில தலைவராக இருந்த இருதயாலய மருதப்ப தேவரின் அரசவை புலவராகவும் இருந்தார். இவர் இந்நூல் தவிர வீரை தலபுராணம், வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம், சங்கரன் கோவில் திரிபந்தாதி, கருவை மும்மணி கோவை, கோமதி அந்தாதி ஆகிய நூல்களையும் இயற்றியுள்ளார். இவர் யாருடைய அரசவை புலவராக இருந்தாருமா? இருதயாலய மருதப்பத்தேவர், குறுநில தலைவரான இருதயாலய மருதப்பத்தேவரின் அரசவை புலவராக இருந்தார். இவர் இந்த காவடி சிந்து தவிர என்ன நூலை எழுதியிருக்கின்றார்? வீரை தலபுராணம், வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம், சங்கர கோவில் திரிபந்தாதி, கருவை மும்மணி கோவை, கோமதி அந்தாதி. இதில் நீங்கள் மிக மிக முக்கியமாக படித்து வைத்திருக்கக்கூடியவை காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் - அண்ணாமலையார். ஓகே அம்மா. இப்போ நம்ம பாடலுக்குள் நுழையும் முன் பார்க்கலாம். காவடி தமிழ் பண்பாட்டு கூறுகளுள் ஒன்று. உலகெங்கும் வாழும் தமிழர்கள் குன்றுதோறும் வீற்றிருக்கும் முருகன் கோவில்களில் காவடி எடுத்து ஆடுவது வழக்கமாக உள்ளது. காவடி எடுத்து செல்வோர் அதை சுமையாக எண்ணாமல் பாடியவாறே செல்வதற்கு வழிநடை பாடல்களை இயற்றியுள்ளார். நல்லா கவனிச்சிக்கங்கம்மா. இந்த சிந்து, காவடி சிந்துடைய க்வெஸ்சன் ஆன்சர் மிக மிக முக்கியமானவை. நான் சொல்கிறேன்னா நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. கண்டிப்பாக, அதாவது குருவினாவுலையும் ஒரு க்வெஸ்சன் இருக்கும், காவடி சிந்து என்பது யாது? அதே மாதிரி சிறுவினாவுலையும் இருக்கும், தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து. இதை நீங்கள்
கண்டிப்பாக. அது மட்டுமில்ல, நெடுவினாவிலையும் இருக்குது. நீங்கள் நெடுவினாவை படித்தாலே போதும், குறுவினா சிறுவினா அட்டன் பண்ணிடலாம். கண்டிப்பாக ஒரு வினா அல்லது இரண்டு வினா இதிலிருந்து கேட்கப்படும். அதனால் தரோவாக படிச்சிருங்க, காவடி சிந்து. ஓகே அம்மா, நீங்கள் நடத்துச்சில சிந்து அப்படின்னு சொன்னாலே குண்டுதோறும் இருக்கக்கூடிய முருகன் கோவில்களுக்கு பால் முதலான பொருட்களை பக்தர்கள் காவடியில் வைத்து எடுத்து செல்லும்போது களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக வழி பாடக்கூடிய வழிநடை பாடல்களே காவடி சிந்து. அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே அம்மா, அடுத்தது நம்ம பாடலுக்குள் போகலாம். கோயில் வளம் பாருங்க. சென்னி குலநகர், சென்னி குலநகர் வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன் செப்பும் செகமெச்சிய மதுரக்கவி எதனை புய வரையிற் புனை தீரன் அயில் வீரன் வண்ண மயில் முருகேசன் குற வள்ளி பதம்பணி நேசன் உரை வரமே தரு கழுகாசல பதி கோயிலின் வளம் நான்மரவாதே சொல்வன் மாதே கோபுரத்து துத்தங்க தூவி உம்பர் கோபுர துக்கப்பால் மேவி கண்கள் கூச பிரகாசத்து ஒளி மாசத்து மாசற்று விலாசத்தோடு குளவும் புவி பழவும். அதாவது கோயில் வளம், இந்த கோயில் வளமானது அதாவது தமிழ்நாட்டில் உள்ள, உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அந்த அதாவது சென்னி குளம். முதல்ல காவடி சிந்துனா என்ன அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் வந்து பண்டை கால முதல் நாட்டார் வழக்கில் உள்ள இசைதான், இசை மரபு தான் காவடி சிந்து. தமிழ்நாட்டின் பண்டை கால முதல் நாட்டார் வழக்கில் உள்ளது தான் இசை மரபு தான் காவடி சிந்து. அதாவது முருகப்பெருமானின், நீங்கள் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, காவடி சிந்து என்றால் என்ன, முருகப்பெருமானின் வழிபாட்டிற்காக பால் முதலான வழிபாட்டு பொருட்களை கொண்டு செல்வோர் ஆடல் பாடல்களுடன் ஆலயங்களை நோக்கி செல்வர். அவர்களுடைய வழிநடை பாடல்களிலிருந்து தான் இந்த காவடி சிந்து என்ற பாவடிமம் தோன்றியது. அதாவது முருகப்பெருமானின் வழிபாட்டிற்காக பால் முதலான வழிபாட்டு பொருட்களை கொண்டு செல்வோர் ஆடல் பாடல்களுடன், அதாவது தோளில் எப்பவுமே அவங்க என்ன வச்சிருப்பாங்க, காவடி, ஆலயங்களை நோக்கி செல்வார்கள். அவர்களினுடைய வழிநடை பாடல் வகைகளிலிருந்து தோன்றியது தான் இந்த காவடி சிந்து பாவடிவம் ஆகும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாடலின் பொருள், அதாவது சென்னி குலநகர் வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன், சென்னிக்குளம் என்னும் ஊரிலே நகரிலே வாழக்கூடிய அண்ணாமலை தாசன் ஆகிய நான், அவரே சொல்கிறாரு அண்ணாமலை தாசன் ஆகிய நான் பாடிய உலகம் போற்றும் செப்பும் செகமெச்சிய மதுரக்கவி எதனை புய வரையிற் புனை தீரன், அதாவது உலகமே போற்றக்கூடிய காவடி சிந்து என்னும் மதுரமான மிக அழகியமான ரம்யமான கவி மாலையை தன் மலை போன்ற அகன்ற தோளில் சார்த்தி கொள்கிறான் முருகன். யாருமா, முருகன். அதுதான் வரையீர், வரை என்றால் மலை, புனை தீரன் அந்த அதாவது என்ன சொல்கிறது, மிக அதாவது அகன்ற தோல், மலை போன்ற தோளிலே சாத்தி கொள்கிறான் முருகன். அந்த வண்ணமயில் முருகேசன் குற வள்ளி பதம் பணிநேசன், அந்த கழுகுமலை தலைவன், கழுகுமலை தலைவன்னாலும் முருகன் தான், கழுகுமலை தலைவனின் தலைவன் முருகனின் கோவில் வளத்தை பற்றி நான் சொல்கிறேன். அதாவது பெண்ணே, யாரை பார்த்து சொல்கிறாரு, பெண்ணை பெண்ணை பார்த்து, பெண்ணே கடலில் வாழும் மீன் மகரம் போன்ற உருவ அமைப்பு கொண்ட கொடிகள் எல்லாம் சிறக்க, அதாவது முருகர் கொடி எதெல்லாம், கடலில் வாழக்கூடிய மீன், அதுதான் அந்த மச்சக்காவடிலாம் எடுத்துகிட்டு போவாங்க, மீன் மகரம் போன்ற உருவ அமைப்புகள் கொண்ட கொடிகள் எல்லாம் சிறக்க. அப்பாருங்க, பதி கோயிலின் வளத்தை பற்றி நான் சொல்கிறேன். அந்த கோயில் எப்படிப்பட்டது என்றால் கோபுரத்து தங்க தூவி உம்பர் கோபுரத்து துக்கப்பால் மேவி கண்கள் கூச பிரகாசத்து ஒளி, அந்த மீன் மகரம் போன்ற உருவமைப்புகள் கொண்ட கொடிகள் எல்லாம் சிறக்க முருகன் கோவில் திகழ்கிறது. அது மட்டுமல்ல, அங்கே காவடி எடுக்கக்கூடிய அடியார்கள் பாடும் திருப்புகள் முழக்கமானது. பாருங்கள்,
குளவும் புவி பழவும் அந்த முழக்கமானது அந்த பக்தர்கள் பாடக்கூடிய பாடலானது எல்லா இடத்திற்கும் கேட்கிறது, உலகமெங்கும் கேட்கிறது. அதுதான் பாருங்க, நேசத்து அத இடியோ என பாருங்க, அதாவது நூபுரத்து துணி வெடிக்கும் பத நுண்ணிடை மாதர்கள் நடிக்கும் அங்கே நுழை வாரிடும் முளவோசைகள். முளவோசை என்றால் அதாவது அந்த இடி போன்ற ஓசைகள் திசை மாசுனம் இடியோ என நோக்கும்படி தாக்கும். அது பார்த்தா எப்படி இருக்குது, இடியோ என மக்கள்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. அந்த தேவர்களின் செவியை சென்று காதுகளை சென்று என செய்தா அடைகிறதா. இதில் அந்த பாடலுக்கு தான் அவங்க இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஒரு நிமிஷமா இந்த சைடு கொடுத்துருக்கத பாருங்க. சந்நிதியில் துஜஸ்தம்பம் விண்ணில் தாவி வருகின்ற கும்பம் எனும் சல ராசியை வடிவார் பல கொடி சூடிய மடி முடிமீதிலே தாங்கும் உயர்ந்தோங்கும் உன்னதமாகிய இஞ்சி பொன்னொட்டு உம்பர் நகருக்கு மிஞ்சி முக உயர்வானது பெறலால் அதில் அதிசீதல புயல் சாலவும் உறங்கும் மின்னி கரங்கும் அருணகிரி நாவில் பழக்கம் தரும் அந்த திருப்புகள் முழக்கம் பல அடியார் கணம் ஒளி போதினில் அமராவதி இமையோர் செவியடக்கும். யாருடைய செவியை, காதை, தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுடைய செவியை சென்று அடைகிறது. எந்த சத்தம், அதாவது அடியவர்கள் சொல்லக்கூடிய அந்த வழிபாடு. காவடி எடுத்துக்கிட்டு போகிற பக்தர்கள்லாம் எப்போவுமே பார்த்துருப்பீங்க, ஐயப்ப கோயிலுக்கு போகிறவங்க இருமுடி கட்டிட்டு சாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு பயங்கரமாக கோஷம் போடுவாங்க. அதே மாதிரி முருகர் கோயிலுக்கு போகிறவங்க என்ன சொல்லுவாங்க, கந்தா சரணம் கந்தா குகனே கதை கதிர்வேலவனே இப்படி நிறையா என்ன வேல் 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 அப்படின்னா பயங்கரமாக சத்தம் போடுவாங்க. அப்படி அவர்கள் திருப்புகள் முழக்கமானது, முருகனை பற்றி பாடக்கூடிய அந்த திருப்புகள் முழக்கமானது அமராவதி பட்டினத்திலே உள்ள தேவர்களின் செவியை சென்று அடைகிறதாம். நெஞ்சம் நெகிழ்ந்துருக ஒழுங்க, அப்படியே அவர்களுடைய எப்படி போகுதான், நெஞ்சம் நெகிழ்ந்துருக தங்கத்தினும் மேலான காவடிகளை தோளில் தூக்கி கனலெறிய மெழுகாய் வருபவர் ஏவரும் இகமே கதி. மெழுகனம் அப்படியே கனலில் உருகிய மெழுகு, மெழுகு மெழுகுவர்த்தி ஏற்றுறோம் அந்த நெருப்பில் அப்படியே உருகி போகுது. அப்படி அப்படிப்பட்ட அந்த மாதிரி முருகனை நினைத்து உருகக்கூடிய பக்தர்கள் யாருடைய அருளை பெறுவார்கள், முருகனுடைய அருளை பெறுவார்கள். அதாவது வேற ஒன்றும் இல்லைம்மா இந்த பாடலின் பொருள். சென்னிக்குளத்தில் இருக்கக்கூடிய அந்த நகரத்திலே வாழக்கூடிய அண்ணாமலை தாசருங்கிறவர் சொல்கிறார் காவடி சிந்து பற்றி. நான் சொல்கிறேன் எப்படி அப்படின்னு சொன்னால், கவி மாலை அதாவது பாடல் முருகனை பற்றிய பாடல்களை அவர் என்ன முருகனுடைய தோள்களிலே சார்த்தி கொள்வதாக. அந்த கழுகுமலை தலை எந்த ஊரில் இருக்கக்கூடிய முருகனை பற்றி இந்த பாடல் பாடப்பட்டுள்ளது, கழுகுமலை முருகன். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா, கழுகுமலை தலைவன் முருகன் கோவில் வளத்தை பற்றி நான் சொல்கிறேன். பெண்ணே, அந்த கடலில் வாழக்கூடிய மீன் மகரம் போன்ற கொடிகளை சிறக்க எல்லாம் சிறக்க முருகன் கோவில் திகழ்கிறது. அப்படிப்பட்ட முருகனை நினைத்து முருகனுக்கு நேர்த்தி கடனாக பக்தர்கள் காவடிகளை தன்னுடைய தோளிலே தூக்கி கொண்டு செல்லும்போது அவர்கள் பாடக்கூடிய திருப்புகளானது அந்த பாடலானது அமராவதி பட்டினத்திலே இருக்கக்கூடிய தேவர்களின் செவியை அடைகிறது. அப்படியே நெஞ்சம் நெகிழ்ந்து உருக தங்கத்து, நம்ம தங்கத்தை எவ்வளவு பத்திரமாக வச்சுருப்போம் அதை மாதிரி அந்த பக்தர்கள் காவடியை தோளில் வச்சுருக்காங்க. ஒரு நேரம் கூட அந்த காவடி நினச்சி விழாமல் பாதுகாத்துக்கிட்டு அவ்வளோ வேகமாக ஆடுவாங்க. ஆனாலும் அந்த காவடி ஷோல்டரில் தான் வச்சுருப்பாங்க, தோளில் அப்படியே தலையை சுற்றியும் அப்படியே ஆடுவாங்க. ஆனாலும் அதை கீழே போட மாட்டாங்க, ஓய்வெடுக்கும் போது மட்டும்தான் என்ன செஞ்சுருப்பாங்க வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட காவடியை தோளிலே தூக்கி கொண்டு கனலிலே உருகிய அதாவது தணலில் உருகிய மெழுகை போல அப்படியே முருகனை நோக்கி அதாவது நெஞ்சமெல்லாம் உருக இறைவனை நினைத்து கொண்டு வரக்கூடிய பக்தர்கள் கண்டிப்பாக முருகனுடைய அருளை பெறுவார்கள், இன்பம் அடைவார்கள் என்று கூறுகின்றார். அது எந்த ஊர் முருகன்மா, கழுகுமலை தலைவன். அதை மறந்துடாதீங்க. அண்ணாமலை தாஸ் காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் அண்ணாமலை தாசன். இந்த ரெண்டும் ஒன் வேர்டு. அப்புறம் இந்த காவடி சிந்து கொஸ்டின் ஆன்சரையும் படிச்சிருங்க. ஓகே அம்மா, அடுத்தது இலக்கண குறிப்பு. தாவி
வி இவ்வு குட்டல் ஈ ஸோ வினையச்சம் தாவீனி வந்தாலே வினையச்சம் மாதே என்னது விழித்தொடர் கந்தா வேலா கண்ணே மணியே அதே மாதிரி மாதே விழி விழி என்றால் அழைத்தல் ஓகேயாம்மா அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம் எல்லாருக்கும் தெரியும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த திரிதல் விகாரம் எதில் தான் வரும் பகுதியிலையும் சந்திலையும் மட்டும்தான் வரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நான் அப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லத்திலே சொல்லுவேன் வருகின் வா அப்படின்னு சொன்னால் அந்த வருகின்றான் வா அதுதான் பகுதி திரிதல் விகாரம் இத்து இந்தாக திரிதல் விகாரம் சந்தியில் வரும் ஓகேயா இப்போ பாருங்கம்மா வருகின்ற அதை முதல்ல எப்படி பிரிக்கணும் வா இந்த வரு என்பது வா என்பது தான் வருவாக திரிந்து வந்துள்ளது அப்புறம் கின்று கின்ற கின்று கூட்டல் ஆ கின்றுன்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும் இடைநிலை என்னது இத்து இட்டு என்றால் இத்து இப்பிட்டுனா இறந்த கால இடைநிலை கிரு கின்று ஆனின்று என்ன இடைநிலை நிகழ்கால இடைநிலை இப்பு இவ்வு எதிர்கால இடைநிலை இப்பு இவ்வு வந்தா எதிர்கால இடைநிலை கிரு கின்று ஆனின்று நிகழ்கால இடைநிலை அது ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ கின்று வந்துருச்சு இப்போ பாருங்க வா பகுதி வரு என திரிந்தது விகாரம் இத்திந்தாக திரிதல் விகாரம் சொல்லுவோம்ல சந்தியில் அது மாதிரி வரு என திரிந்தது விகாரம் கின்று சோ நிகழ்கால இடைநிலை ஆ வந்தா பெயரெச்ச விகுதி ஈயும் ஊவும் வந்தா வினையச்ச விகுதி ஓகே அம்மா அடுத்தது புணர்ச்சி விதி திருப்புகழ் முதல்ல எப்படி பிரித்தெழுதணும் திருக்குட்டல் புகழ் உங்களுக்கு அந்த புணர்ச்சி விதியை நடத்தியிருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் எனக்கு அதை கொஞ்சம் ஒரு நல்லா தெளிவாக உங்களுக்கு நடத்தணும் இன்றைக்கு நடத்த முடியலங்கிறதுனால அதை விட்டுருக்கிறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த விதியையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பிரிக்கும்போது இத்து அந்த கசட தபர அப்படிங்கிற கச கச தப்ப அப்படிங்கிற எழுத்து மட்டும் விடுபட்டுச்சுதுன்னா கண்டிப்பாக ஒரே விதி தான் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கச தப்ப மிகும் ஓகேயா இப்போ இங்கே பாருங்கம்மா திருப்புகழ் அப்படின்னு இருக்குது இது எப்படி பிரிக்கணும் திருக்கூட்டல் புகழ் அப்போ இதில் எது விடுபட்டிருக்கு இப்பு வள்ளின எழுத்து கச தப்ப விடுபட்டிருக்கு எது மட்டும்தான் விடுபட்டிருக்கு இப்பு ஸோ ஒரே விதி தான் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் உயிர் இரு குட்டல் ஊ ரூங்கிறது என்னது இரு கூட்டல் ஊதா ரூ இல்லையா ஸோ இதில் என்ன வந்திருக்கு உயிரெழுத்து ஸோ உயிர் முன் கா சா தா ப மிகும் எதில் கா வரும் வருமொழியினுடைய முதலெழுத்து க கா கிக்கு உண்டா இக்கு வரும் சசா சிசினா இச்சு வரும் தத்தா தினா இத்து வரும் பப்பா பிப்பினா இப்பு வரும் இங்கே பா இருக்குது ஸோ இப்பு கா சா தா ப மிகும் ஸோ திருப்புகள் புரியுதாம்மா திருப்புகழ் பிரிக்கும் பொழுது காசா தாப்பா மட்டும்தான் விடுபட்டிருக்குன்னா ஒரே விதி கண்ணை மூடிட்டு எழுதிடலாம் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாப்பா மிகும் ஏற்கனவே நம்ம மூணு விதி படிச்சிருக்கோம் அந்த இயல் ஒன்று இதுலலாம் ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க மூணு அஞ்சு விதியை மொத்தத்தில் படிச்சிருக்கோம் இப்போ இரண்டாவது இதில் உள்ள இலக்கண புணர்ச்சி விதியை அதை கிளியராக நான் நடத்திட்டேன்னா உங்களுக்கு எல்லா விதி அதில் இருக்கக்கூடிய விதியெல்லாம் நீங்கள் படிச்சிடணும் மெயினாக உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் இனமிகள் தன் அப்புறம் தன்னொற்றி ரட்டித்தல் இன்னொன்று படிச்சிங்களே ஈறுபோதல் இனமிகள் அதே மாதிரி இப்போ இயல்பின் விதி நின்ற உயிர் முன் காசா தப்ப மிகும் ஓகேயா அடுத்தது உயர்ந்தோங்கும் உயர்ந்து கூட்டல் ஓங்கும் குசுடு துபுரு எனதுமா குசுடு துபுரு இங்கே வந்திருக்கு நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து குற்றி எழுகிற எழுத்தாக இருக்குது அப்போ உடனே உங்களுக்கு தெரியும் என்ன விதி வரும் நிலைமொழியினுடைய அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உயர்ந்தோங்கும் உயர்ந்து கூட்டல் ஓங்கும் நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து தூ குற்றி எழுகிற எழுத்தில் ஒன்று குசுடு துபுரு இந்த குற்றி எழுகிற எழுத்து வந்தாலே உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் தூ இத்து கூட்டல் ஊ இந்த இங்கே என்ன வந்திருக்கு உயிரெழுத்து வந்திருக்கு ஸோ இந்த உகரமானது தான் ஊர்ந்து வந்திருந்த மெய்யை விட்டு விட்டு ஓடிவிடும் அப்போ ஊ ஏ இரு இந்து இத்து உயர்ந்து
கூட்டல் ஓங்கும். அப்போ நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து மெய்யெழுத்தாகவும் வருமொழியினுடைய முதலெழுத்து உயிரெழுத்தாகவும் இருந்தால் ஒரே விதி. என்ன விதி? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது. உடல்னா என்னதே மெய்யெழுத்து, உடல் மேலே உயிர் வந்து ஒன்றிவிடும். அப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்க, உயர்ந்தோங்கும் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன இருந்துச்சுது? கண்டிப்பாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா, என்ன இருக்குது? உயர்ந்தோங்கும் உயர் இத்து மெய்யெழுத்து இருக்குது. என்ன இருக்குது? மெய்யெழுத்து இருக்குது. அப்போ இங்கே என்ன எழுத்து இருக்குது? உயிர் இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஒரே விதி, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. ஓகேயா? உயர்ந்தோங்கும் உயர்ந்து குட்டல் ஓங்கும் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இந்த விதியெல்லாம் நீங்கள் பாராமல் படிச்சிடணும்மா, கண்டிப்பாக படித்து வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு எக்ஸாமுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேயாம்மா? இதுதான் இன்றைய வகுப்பின் பாடங்கள். நம்ம மற்றதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.